ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம மதுரை தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு மின்சாதனங்கள், அதாவது வீட்டில் உள்ள கரண்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள், கரண்ட் அடுப்பு, வீட்டில் உள்ள டிவி, மிக்சி, அல்லது உங்களோட கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், அல்லது லேப்டாப்பு. லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரும்பு மெட்டீரியலில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் எர்த் அடிக்கும். இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம ஆள் மேலே ஆள் போய் தொட்டோம்னா எர்த் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி எர்த் அடிக்கிற பொருளை எப்படி நம்ம வந்து எர்த் அடிக்காமல் அதை எப்படி நம்ம இது பண்ணலாம், கொஞ்சம் சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக் பிரின்சிபல் பாருங்கள், த்ரீ ஃபேஸ் ஃப்ரம் பவர் கம்பெனி, அதாவது நம்மளோட டிஎன்இபிலேருந்து வரும், அது வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் போகும். டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து நம்ம வீட்டு பேனலுக்கு வரும். இதுதான் நம்மளோட மீட்டர் போர்டு. இந்த பேனல்னு சொல்கிறது தான் மீட்டர் போர்டு, வீட்டில் உள்ள மீட்டர் போர்டு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்ளையன்ஸ். அப்ளையன்ஸுன்றது நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள், லைக் நம்ம சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர், அந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள். அதை வந்து நம்ம கண்டிப்பாக கிரவுண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி இங்கே டிரான்ஸ்ஃபார்மருமே கிரவுண்டிங் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கிரவுண்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேனலில் வந்து நிற்கும். இந்த பேனலை கொண்டு போய் நம்ம இந்த பேனலை அப்படியே நம்ம வந்து வீட்டில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்களில் தேர்டு பாயிண்ட்டு, நியூட்ரல் பாயிண்ட்டு, அதாவது நியூட்ரல் பாயிண்டில் எர்த்து பாயிண்ட்டு, பெரிய பிளக் பாயிண்ட்டு, அந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பிளக் பாயிண்ட்லேயும் எர்த்து பாயிண்ட்டுன்னு சொல்லி கனெக்ஷன் கொடுத்துருந்தால் உங்களுக்கு எர்த்து அடிக்காது. சப்போஸ் இந்த நியூட்ரலில், டிரான்ஸ்ஃபார்மர் நியூட்ரலில் ஒரு நான் டிரான்ஸ்ஃபார்மர் எர்த்தில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டு உபயோகப் பொருளில் நீங்கள் எர்த்து தேர்டு பாயிண்ட்டில் எர்த்து பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கும். ஸோ அதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டே மெட்டீரியல் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த்திங் ராடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங் ஒயர். ரெண்டே ரெண்டு தான். நம்ம வீட்டுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு நல்ல தண்ணி புழங்குற இடமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த எர்த்திங் ராடை ஊண்டி இந்த ஒயரை கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணி அந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொருள், எந்த எலக்ட்ரிக் ஜாமான்லாம் நம்மளுக்கு வந்து எர்த் அடிக்குதோ டைரெக்டாக எலக்ட்ரிக் ஜாமானில் கொண்டு போய் நம்ம ஸ்ட்ரைட்டாக கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ ஃபேஸ் ஒயர், கிரவுண்ட் ஒயர், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிரவுண்டிங் பண்ணிக்கிறலாம். பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த எர்த் அடிக்கிற பிரச்சனை போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எர்த்திங் பண்ணுறது கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான சேஃப்டி அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு விதிமுறைகளை, முக்கியமான விதிமுறை கண்டிப்பாக எர்த்திங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது. அது வந்து நம்மளுக்கு சேஃப்டி, நம்மளுக்கு பாதுகாப்பையும் ஒரு முக்கியமாக உணர்த்துறது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங் பண்ணி தான் இருக்கணும். அப்படி எர்த்திங் பண்ணலாம், எர்த்து அடிக்குதுன்ற சமயத்தில் ஸோ சிம்பிளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராடு, ஒரு ஒயர் எடுத்து எர்த்திங் பண்ணி டைரெக்டாக தண்ணி பிளங்குற இடத்துல, கொஞ்சம் ஈரப்பதமான இடத்துல நம்ம எர்த்திங் பண்ணிக்கலாம். பண்ணி அப்போதைக்கு உண்டான அந்த எர்த்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்காமல் அந்த எர்த்தை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எர்த்திங் இதை பற்றி சம்மந்தமாக ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.